போன வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய செயலகத்திலிருந்து ஒரு எஸ்எம்எஸ் ஊடாக வருகின்ற 13ஆம் தேதி ஜனாதிபதி மந்திரியில் வந்து ஒரு சர்வகட்சி தலைவர்களுடைய கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு கிடைத்திருந்தது. இதுவரைக்கும் வந்து எங்களுக்கு அடுத்த மூலமாக ஒரு கடிதம் ஊடாக வந்து அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த எஸ்எம்எஸ் ஊடாக வந்து அந்த செயலகத்தில் இருந்து எங்களுக்கு அறிவித்தல் வந்திருக்கின்றது. இப்போ இது தொடர்பாக நாங்கள் இதுக்கு முதலே பல தடவைகள் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தைகள் ஊடாக தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை தீர்க்கப்படுற எந்த ஒரு சொற்பதமும் அந்த அழைப்புதலிலே வந்து இருக்கவில்லை. ஜனாதிபதி பாராளுமன்றத்திலேயும் வெளியிலேயும் பல தடவைகள் வந்து இனப்பிரச்சினைக்கு தீர்வை எட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறாரே தவிர அது ஆக்கப்பூர்வமாக அந்த விடயம் தொடர்பாக மட்டும் ஒரு இனப்பிரச்சினைக்கு ஒரு இறுதி தீர்வு எட்டுவதற்கான இதுக்கு மட்டும் நடைபெறுகின்ற ஒரு பேச்சுவார்த்தையாக வந்து இதுவரைக்கும் அறிவிக்கவும் இல்லை. எங்களுக்கு கிடைச்ச அறிவித்தலையும் கூட வந்து அது எது சம்பந்தமாக பேசப்படுறதுக்கு இருக்கின்றதென்ற விவரங்கள் எதுவுமே வந்து அதில் பதிவு செய்யப்படவில்லை. பேச்சுவார்த்தைகளை பொறுத்தவரையிலே எத்தனையோ தடவைகள் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று தோல்வியடைந்திருக்கின்றன. அந்த அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் வந்து தமிழ் மக்கள் தான் ஏமாற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே தொடர்ந்தும் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் எங்களோட மக்களை வந்து ஏமாற்ற விரும்பவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு வந்து கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பம் ஒரு சாதாரண சந்தர்ப்பம் இல்லை. உங்களுக்கு தெரியும், தமிழில் விடுதலைப்புலிகள் இயக்கம் ஆயுத ரீதியாக வந்த போராடின பொழுது ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கு பல தடவைகள் அவர்களுடைய தாக்குதல்கள் பொருளாதாரத்தை குறிவைத்து நடைபெற்றன. ஏனென்றால் இலங்கையுடைய பொருளாதாரத்தை விளைவைத்தால் அவர்கள் தவிர்க்க முடியாமல் இந்த இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்றதுக்கு முன்வர வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவார்கள் என்ற ஒரு அணுகுமுறை உண்டு. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் இந்த ஆயுத போராட்ட ஆயுத ரீதியாக வந்து போராடின இடத்துல வந்து அவர்கள் மேற்கொண்டவை. இன்றைக்கு அந்த பொருளாதாரம் போர் முடிஞ்சு இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு பிறகு அந்த பொருளாதாரம் வந்து முற்றுமுழுதாக அழிஞ்சு போயிருக்கின்றது. போர் நடைபெற்ற காலத்திலே, ஆயுத போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் வந்து என்னத்தை அடைய வேணும் என்று குறிவைத்து பல விடயங்களை நகர்த்தினார்களோ அது இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த இனப்பிரச்சினையை தீர்த்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய முதலீட்டையும் வரப்பண்ணி ஒட்டுமொத்தமாக வந்து இந்த இலங்கை தீவினுடைய பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை உண்டு. விசேஷமாக சிங்கள தேசத்துக்கு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய முக்கியத்துவத்தை இந்த சந்தர்ப்பத்திலே வந்து விளங்கி கொண்டு தமிழ் மக்கள் சார்பிலே வந்து தமிழ் மக்களுடைய வாக்குகளால் வந்து தெரிவு செய்யப்பட்ட தரப்புகள் என்ற வகையிலே நாங்கள் செயல்பட வேணும் என்றது தான் எங்களுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருப்பதாக இருந்தால் ஆக குறைஞ்சபட்சம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிங்கள மக்களிடம் தெரிவிக்க வேண்டும், தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினையை தீர்ப்பதாக இருந்தால் ஒற்றையாட்சிக்குள்ளே அந்த தீர்ப்பை நாங்கள் கொடுக்க முடியாது, அது சரிவரப்போவதில்லை. ஆகவே பிரச்சினை தீர்க்காமல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது. பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதாக இருந்தால் பேச்சுவார்த்தைகள் ஊடாக தீர்வு கட்டியே ஆகணும். அதுக்கு ஒரு சமஷ்டி தீர்வை நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருந்தே ஆக வேண்டும் என்ற விடயத்தை சிங்கள மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக இந்த விடயங்கள் பகிர்ந்து கொண்டால் மட்டும்தான் இது மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்கள் ஏமாற்றப்படுகின்ற
ஒருவனே அந்த பொருளாதாரத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கும் அதை கட்டியெழுப்புறதுக்கும் ஒரு போரின் நம்பிக்கையை கொடுத்து சர்வதேச சமூகத்துக்கும் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, மக்கள் மட்டத்தில் வந்து நிராகரிக்கப்படுகின்ற ஒரு அரசாங்கம், தோல்வியடைந்தவரை வந்து ஜனாதிபதியாக்கி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்களோட பேசி பிரயோசனமாக பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தைகளுக்கு வந்து எந்த விதமான பெருமதி இருக்கப் போகின்றதா என்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற பொழுது அந்த கேள்விகளுக்கு ஒரு பதில் கொடுக்குற வகையில் வந்து எல்லோரும் என்னுடன் பேசுகிறார்கள், என்னை அங்கீகரிக்காவிட்டால் ஏன் பேசுகிறார்கள் என்ற கேள்வியை திருப்பி எழுப்பக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டிய கட்டாய தேவையில் இந்த அரசாங்கம் இருக்கின்றது, ஜனாதிபதி இருக்கின்றார். ஆகவே தமிழ் மக்கள் பேச்சுவார்த்தை மேசையிலே போய் கிளந்து கொள்வதே அவருக்கு தேவைப்படுகின்ற அந்த அங்கீகாரத்தை கொடுத்துவிடும். அப்போ நாங்கள் போய் அந்த மேசையில் உட்கார போகின்றோம் என்ற ஆக குறைஞ்சது தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாக வந்து உத்தரவாதங்களை பெறாமல் வெறுமனே அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை மட்டும் கொடுப்பது இந்த சந்தர்ப்பத்தை முற்றுமுழுதாக பாழாக்குகின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் தான் நாங்கள் தெளிவாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் மிக தெளிவான ஒரு சில நிபந்தனைகளை கொடுத்திருக்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கு முதல் இது ஒற்றையாட்சியை தவிர்ந்த ஒரு பேச்சுவார்த்தை, ஒற்றையாட்சியை பற்றி பேசவே போகிறதில்லை, இது ஒரு சமஷ்டிக்கான பேச்சுவார்த்தை, தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை வந்து தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கிறதின் ஊடாக மட்டும்தான் அடையலாம், அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறை ஊடாகத்தான் பெறலாம். ஆகவே இது சமஷ்டி சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தை என்ற விடயத்தை அவர் சிங்கள தேசத்துக்கும் உலகத்துக்கும் வந்து பிரகடனப்படுத்தாமல் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது வெறுமனே அவருக்கு தேவைப்படுகின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கக்கும் இந்த தோல்வியடைந்த நிராகரிக்கப்படுகின்ற பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை எண்ணிக்கையை மட்டும் காட்டிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்துடைய ஒரு அங்கீகாரத்தை பிளாங்க் செக்காக அவர்களுக்கு வழங்குறதாக மட்டும்தான் அமையும். ஆகவே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், மாறி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு விக்னேஸ்வரன் போன்ற தரப்புகள் நாங்கள் குறிப்பிடுகின்ற இந்த அணுகுமுறையை வந்து கடைபிடித்திருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு உண்மைகளை வந்து சிங்கள மக்கள் மட்டத்தில் பேசாமல் வந்து அந்த அங்கீகாரத்தை பெற முடியாத ஒரு நிலைமை உருவாகும். அப்படின்னா ஆக குறைஞ்ச வந்து நாங்கள் பேரம் பேசி அந்த உண்மையை சிங்கள மக்களிடம் வந்து பதிவு செய்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாவது நாங்கள் இதை பாவித்திருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னே தவிர மற்ற அனைத்து தரப்புகளும் நிபந்தனை இல்லாமல் சமஷ்டி சமஷ்டி என்று இங்கே மக்களுக்கு வந்து ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு ஒரு நிபந்தனையிலையும் போடாமல் அங்கே போய் குந்த போகிறார். அந்த பேச்சுவார்த்தையில் போய் கலந்து கொண்டாலே அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அங்கீகாரத்தை கொடுத்து விடுறதாகத்தான் இருக்கும். ஆகவே எங்களோட மக்கள் இது அனைத்தையும் விளங்கி கொண்டு எங்களுடைய இந்த அணுகுமுறை மட்டும்தான் இந்த அரசாங்கத்தையும் சிங்கள தேசத்தையும் இந்த நேரத்திலேயாவது தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்கிறதுக்கான ஒரு நிலைமை உருவாக்கும் என்ற விடயத்தையும் கூறி இதை நாங்கள் நழுவ விட்டால் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை என்றது ஒரு எல்லையை தாண்டி எட்ட முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஆபத்துகளும் இருக்கின்றது. அதுக்கு முழு பொறுப்பும் இந்த பேச்சுவார்த்தைகளில் எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் கலந்து கொண்ட தரப்புகள் தான் பொறுப்பேற்க வேண்டும். அறுதியான முடிவாக நீங்கள் விடுத்திருக்கிற அழைப்புக்கு கூறுகின்ற அறுதியான முடிவு எங்களை பொறுத்தவரையில் இந்த அழைப்புக்கு நாங்கள் கூறுகின்ற விடயம் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறதாகவும் ஒரு சமஷ்டி தீர்வை ஏற்றுக்கொள்வதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும், அதுதான் இந்த பேச்சுவார்த்தையினுடைய பாராமீட்டர்ஸ் என்ற விடயத்தை கூறாமல் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை.